பேர்களுடைய நட்பு இருந்தால் தீமை செய்ய மாட்டார்கள் என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல பேத்துக்கு பல பேருடைய நட்பு விரும்புகிறவன் நிச்சயமாக தீமை செய்ய மாட்டான். ஐயோ, பெரியவங்களாம் நம்ம கௌரவமாக வாடணும், அப்படிலாம் செய்யக்கூடாதுன்றோம். ஆக இவன் என்ன செய்வான், மனசில் பட்ட செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு பயிலும் கிட்ட பேச முடியாதான். அற்றாரே தேர்தல் ஓம்புக, மற்றவர் பட்டியல நானாறு பள்ளி. அவன் தான் மக்கள் தொடவே இருக்குமே, யார் மதிக்க வேண்டிய எவன் மதித்தா என்ன மதிக்க விட்டான். நம்ம எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் சொன்னதை நியாயன்றோம். இப்படி உள்ளவனை எப்படி தேர்ந்தெடுக்கக்கூடாது? ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு பண்பு உள்ளவனாக இருக்க வேண்டும், பல பேர் நட்புள்ளவன் இருக்கணும், நாலே பேர் நான் பழிக்கு நாணுகின்றவனாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்வான். இப்படியெல்லாம் வள்ளுவன் வகுத்திருக்கிறான். ஆகவே எந்த செயலுக்கும் திருவள் துணை வேண்டும். நல்ல நட்பு வேண்டுமா? புண்ணியம் வேண்டும். நோயில்லா வாழ்வு வேண்டுமா? புண்ணியம் வேண்டும். வறுமையில்லா வாழ்வு, நோயில்லா வாழ்வு, குடும்பத்து ஒற்றுமை வேண்டுமா? அங்கே புண்ணியம் இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தை மாதேறுவதற்கு அன்னதானம் செய்ய வேண்டும், புலால் உண்ணாதிருக்க வேண்டும், உயிர்கொலை செய்யாதிருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் தினம் தியானம் செய்து பழக வேண்டும். ஆகவே தியானமும் தியானம் செய்தால் நிச்சயமாக உயர்ந்த நட்பு கிடைக்கும், வாழ்க்கை நிம்மதி இருக்கும், குடும்பம் நிம்மதியாக, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், விபத்து நடக்காது, என்ன ஏற்படுமோ ஏது ஏற்படும் பயமே இல்லை, அமைதியாக இருக்கலாம் என்று சொல்லி நான் திருக்குறள் ஓரிரு கவிக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கேன் தவிர முழு விளக்கம் சொல்லவில்லை. அதை சார்பாக வைத்து பேசியிருக்கிறேன். ஆகவே இதில் சில குறை இருக்கத்தான் செய்யும். போதிய கல்வி இல்லாதவன் சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் அதே இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். ஆரம்ப காலத்திலே நண்பர் மோ சண்டப்பட்டியார் அவர்கள் சித்திர போட்டித்தொப்பை, சித்திரத்து போட்டித்தொப்பையும் மாணிக்கவாசருடைய சிவபுராணத்தையும் பாராயணம் செய்தார். அன்ப கருணாகரன் அவர்கள் திருக்குறளை பாராயணம் செய்தார், படித்து விளக்கம் படித்தார். அடுத்து நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்கசாமி அவர்களாக அற்புறஞ்சாகவடை பாராயணம் செய்தார். அன்பர் மாதவன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார். இவர்கள் இந்த அன்பர்கள் அத்தனை பேரையும் ஆசான் ஞானபண்டிதன் அத்தனை பேருக்கும் ஆசான் ஞானபண்டிதன் ஆசி கிடைக்க வேணும்னு சொல்லி அவர்கள் மனமாற அவர்களை வாழ்த்துகிறேன். இது நேரம் வரலும் நீங்கள் இந்த சில கருத்துக்களை கேட்டிருக்கிறேன். நான் பேசியதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை பணிந்து முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.